이게 아마들이라 아타네 베리메 우리 이야기들로리야 다이얼글라가 이르기라 아타네 베리메 사무고들로리야 남들글로리야 사무고들들에게 아까 파리세이크라 다이얼글라가 이르기라 안다와이엘 인다 사무금 받디 나란다 무퍼가 아들글라가 아이비세들들들 페라세리엔드로와이엘 நான் சில கருத்துக்களை உங்கள் முன்னால் சுருக்கமாக ஒரு 5 மணிக்குள் மட்டுமே முன்வைப்பேன் ஏனென்றால் அண்மையில் ஜனவரி 2022 ஜனவரி 29 இல் பட்டியல் வெளியேற்றமும் சமூக விடுதலையும் என்ற ஒரு நூலை போட்ட தமிழ்நாடுல மதுரையில் ஒரு 2000 காப்பிக்கு மேலாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்த சந்தேகங்கள் யாருக்கேனும் இருந்தால் இந்த நூலை வாங்கி படித்துக் கொள்ளலாம் இந்த நூலில் 25 சமூக விடுதலைக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிற அறிஞர்களுடைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் தேவேந்திரர்கள் கூறுகிறார்கள் என்ற ஒரு சிந்தனையை முன்வைக்கிறேன் ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று ஒரு பதம் 1936 அன்றைய ஆங்கிலேய அரசால் உருவாக்கப்பட்டது அதற்கு முன்பு பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதற்காக டெப்ரஷன் கிளாஸ் என்ற ஒரு கருத்து உருவாக்கப்பட்டது ஆனால் அது சரியாக வராததால் எத்தனை சாதிகளை கண்டாலும் இணைத்துக் கொள்ளலாம் என்ற வகையில் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு சிந்தனை முன்வைக்கப்பட்டது ஷெட்யூல்டு என்பதற்கு அட்டவணை அல்லது பட்டியல் என்றுதான் பொருள் இங்குதான் இந்திய சமூக அமைப்பில் ஒரு பெரிய தவறு நேர்ந்தது அந்த ஷெட்யூல் என்பதற்கு ஹரிஜன் என்று ஒரு காலகட்டத்தில் பெயர் வைத்தார் அதன் பின்பு ஆதி திராவிடர் என்று ஒரு சமூகத்தினுடைய பெயரை பெயர் வைத்தார் அதன் பின்பு தலித் என்று ஒரு பெயர் வைத்தார் இன்னும் இதற்கு மேலாக அந்த ஷெட்யூல் சாதிகளுக்குள் இருக்கிற 76 சாதிகளுக்கும் ஒரே பண்பாடு என்பதாக ஒரு கருத்து இங்கு உருவாக்கப்பட்டது அந்த கருத்துக்குள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வேளாண்மை செய்த மருது நிலத்தினுடைய மூத்த குடிகளாகிய செருமலை வீரரும் கிண்டியோரும் மருத நில மக்களும் மல்லர் என்ப அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல் உழவருக்கும் மருந்தகைத்தாகும் மல்லர் என்ப என்று மல்லரை உழவராகவும் வீரராகவும் சொல்லுகிற அந்த பூர்வீக வரலாறு முழுவதுமாக மறைக்கப்பட்டது தமிழ் இலக்கியம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்த்தால் தமிழக வரலாற்றின் முழுமையும் விஜயநகர் பேரரசு தமிழகத்தில் தோன்றும் வரை மல்லர்கள் குடும்பமானவர்களாகவும் பன்னாடிகளாகவும் காலாடிகளாகவும் தான் அறிவிக்கப்படுவார் நெல் வேளாண்மை செய்வதே அவர்களுடைய முதன்மை தொழில் மருது நிலத்தில் உழவர்களாக இருந்தவர்கள் போர் சமூகமாக இருந்தவர்கள் வேறும் போரும் எங்கள் வாழ்வு என்று வாழ்ந்தவர்கள் இங்கு எல்லா சூழலிலும் தமிழ் சமூகத்துக்கு மோதலை உண்டாக்கினாலும் எதற்கும் அஞ்சாத ஒரு வீரர் சமூகம் தேவேந்திர சமூகம் பல்லனையும் இரும்பையும் பதம் பார்த்து அடிக்கணும் என்று ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு வழக்கு இருக்கிறது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எடுப்பான் பல்லன் என்று ஒரு வழக்கு இருக்கிறது இதெல்லாம் சமூக வழக்குகள் ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த சமூகம் குறித்த வீரமரபை போற்றுவதற்காக மக்களிடம் இருக்கிற அந்த வழக்கு இந்த சமூகத்தை தீண்டாமை சமூகம் அதுபோன்று பல்வேறு நிலைகளில் இவர்களுக்கு வரலாறு இல்லாத ஒரு நிலையை உண்டாக்கி இவர்களை ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதாக எல்லாம் நீர்த்து போகின்ற வார்த்தைகளால் குறிப்பிடுகிற ஒரு மரபு இங்கே வேரூன்றி போயிருக்கிறது பிற்படுத்தப்பட்டோர் என்ற அந்த பேக்வர்டு கம்யூனிட்டியில் அதில் இருக்கிற சாதிகள் தனித்தனியாக பண்பாடாக சொல்லப்படுகிற நிலையில் ஷெட்யூல்டு கேஸ்ட் என்பதில் ஒரு சாதி பண்பாடு என்பதாக அங்கே இருக்கிற மூன்று இதை நாம் பேசித்தான் ஆக வேண்டும் பெரும்பான்மையான சமூகம் தேவேந்திர குல வேளாளர் இன்னொன்று ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற பறையர்கள் இன்னொன்று அருந்ததியர்கள் என்று சொல்லப்படுகிற சக்கிலியர்கள் அதற்கு பின்பு இருக்கிற சமூகங்கள் எல்லாம் முதிரி சமூகங்கள்
இவர்களுக்கு தனித்தனியான பண்பாடு. இவர்களுடைய பண்பாடுக்கு திருமண உறவுகளிலோ மற்ற உறவுகளிலோ இல்லாதது, ஆனால் ஒற்றை பண்பாடு என்பதாக சொல்லப்படுது. இங்கு எஸ்சி என்று சொன்னால் சாதி என்ற ஒரு குறியீடாக பார்க்கப்படுது. இந்த உலகம் அணுக்களால் ஆனதல்ல, கதைகளால் ஆனது என்று ஒரு அறிஞர் சொன்னார். இங்கே இந்த மக்கள் மீது இருக்கிற வீர வரலாறும் வேளாண்மை பண்பாட்டு வரலாறும் மறைக்கப்பட்டு இவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்பதாக, இவர்கள் இல்லாத ஒரு பண்பாட்டை இந்த சொல் இவர்களுக்குள் திணித்து இவர்களை ஒரு உளவியலாக ஒரு தாழ்நிலையில் எண்ணுகிற ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. இன்று இந்த மக்கள் தங்களுடைய வரலாறுகளை தேடி கண்டுபிடித்து, தாங்கள் இந்த மண்ணின் மூத்த மைந்தர்கள், சென்னல் முதுகுடியினர், சேற்றுக்கால் செல்வர்கள், ஏருடன் பிறந்தவர்கள், மலையின் மக்கள், மூவேந்தன் மரபினர், மருத நில மக்கள் என்றெல்லாம் தங்களுடைய பண்பாட்டு செழுமைகளை வரலாற்றில் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். எந்த நாட்டிலாவது வேளாண்மையை செய்தவனை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறதா? எந்த நாட்டிலாவது வேளாண்மை செய்பவனை தீண்டத்தகாதவன் என்று சொல்லுகிற மரபு இருக்கிறதா? இங்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் இவர்களுக்கு வழிபாட்டு உரிமைகள் இருக்கிறது. பழனியில் ஒரு வழக்காரை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தேடி தொகுத்தேன். யாரு தொட்டாலும் ஓடாது, தேருக்கு வந்தவன் தேவேந்திரன் தொட்டால் தேர் ஓடும் என்று அந்த மக்கள் பாடுவார். பழனி மாரியம்மன் கோயில் தேவேந்திரர்களுடைய முன்னோரால் உருவாக்கப்பட்ட கோயிலாக பார்க்கிறார். பழனி கோயிலினுடைய செப்புப்பட்டயம், பழனி செப்புப்பட்டயம், அது தேவேந்திரர்களுக்குரியதாக சொல்லப்படும். அதுபோன்று திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் என்பதாக தமிழகத்தினுடைய எல்லா கோயில்களிலும் இவர்களுக்கான உரிமைகளை எல்லாம் பார்க்கப்படும். அந்த சூழலில் இவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லுகிற அந்த மரபு எப்படி ஏற்பட்டது என்பது எங்களை போன்ற கற்றோர்களுக்கு ஒரு வியப்பாக இருந்தது. அதனையெல்லாம் நாங்கள் இப்பொழுது வரலாறாக வெட்டி சாய்த்திருக்கிறோம். தேவேந்திரர்களை இங்கிருக்கிற தமிழ் சமூகம் இது மாதிரியான வரலாறில் உண்மையாக பார்க்கிறதே இது என்பதை நீங்கள் இந்த சூழலில் நீங்கள் சகோதர சமூகங்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து, தேவேந்திரர்களுடைய சமூக விடுதலை அவர்களுடைய பண்பாட்டு மேலாண்மையில் தான் இருக்கிறது. ஒரு கப்பலை நிலைநிறுத்துகிற நங்கூரம் போன்றது ஒரு சாதியினுடைய பெருமை. இங்கே சாதி என்பது யதார்த்தம், எல்லாருக்கும் வரலாறு இருக்கிறது. இந்த மக்களுடைய வரலாறுகள் மறைக்கப்படுவதால் அந்த பட்டியல் என்ற அந்த சமூகத்தில் அந்த பிரிவிலிருந்து இந்த மக்கள் வெளியேறுவதற்கு முடிவு செய்து இதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். இதனை மத்திய மாநில அரசுகள் கவனமுடன் பரிசீலித்து இவர்களுக்கான அந்த இடஒதுக்கும் முறையை, ஏன்னால் இங்கே ஓட்டு அரசியல் இருக்கும் வரை இடஒதுக்கீடை யாரிலிருந்தும் யாரும் பறிக்க முடியாது. இடஒதுக்கீடு இருப்பதனால தான் இவங்க மேலதுத்தம் சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லை. இல்லை என்றாலும் ஒரு சமூகம் கட்டாயமாக முன்னேறி இருக்கும். இந்த வேளாண் சமூகத்தை அவர்களுடைய பூர்வீக சமூக பண்பாட்டு வரலாறோடு இணைத்து சொல்கிற ஒரு வரலாற்று செழுமை இங்கே போற்றப்பட வேண்டும். அந்த பட்டியலிலிருந்து இவர்கள் வெளியேற்றப்பட்டு இவர்களுக்கான இடஒதுக்கீடோடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மகநாடின் மூலமாக இந்த மக்கள் முன்வைக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.